உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? பிடிச்சிருக்கு எல்லாமே, எனக்கும் எல்லாமே. சின்ன ஏரியால எப்படி பெருசா கட்டுறது அப்படிங்கிற ஒரு, அது வந்து இந்த வீட்டோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் உள் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு சின்ன திருப்தி இல்லாம கூட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஹாப்பியான டே. ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ இல்ல, உங்களோட வீடோட லுக்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன் லுக். ஒரு காஃபி குடிச்சீங்கன்னா ஓகே. இப்ப வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் இங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களை எப்படி நீங்க வந்து கைட் பண்ணி வீடு கட்டி தருவீங்க? ஃப்ளோட்டிங் ஸ்டெப் கலர்ஃபுல்லாக இந்த லுக்கு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பெருசாக. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே குக் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணிட்டு எடுத்து இங்கே வச்சுக்கலாம், வெதரிங் பண்ணி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சஜஷன். நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது, உங்களுக்கு அந்த டென்ஷனே வேண்டாம். 750 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு கட்ட முடியுமாண்ணா? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. வாழ்த்துக்கள்மா. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட்டில் எவ்வளோக்கெல்லாம் இந்த ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்களே வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட் ஏரியா வெறும் 750 ஸ்கொயர் ஃபீட்டு தான். இதில் வந்து உங்களுக்கு 3 பெட்ரூம் வந்து பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூமு, ஒரு ஹாலு, அப்புறம் 3 பாத்ரூம், இந்த மாதிரி பண்ணி ரொம்ப டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க, ரொம்ப பெருசாவும் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்ளோ ஸ்கொயர் ஃபீட் தானா இந்த வீடு அப்படினே தெரியாது. சோ நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ ஸ்கொயர் ஃபீட்ல இவ்ளோ பிரம்மாண்டமா கட்ட முடியுமான்னு உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். சோ இந்த வர்க்க வந்து யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி தான் வந்து பண்ணிருக்காங்க. இவங்களோட ஆபீஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல இருக்கு. சோ உங்களுக்கு டி நகர்ல போய் பார்க்கணும்னாலே இவங்க ஆபீஸ் வந்து நீங்க விசிட் பண்ணலாம். இல்லனா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டட் வீட வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸோட அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்துக்கலாம். இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு அதோட ரேட்டும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டி நகர். நம்ம வந்து இப்போ வந்து தாம்பரம் பக்கத்தில் இருக்க மணிமங்கத்தில் வந்து ஒரு அருமையான பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டியிருக்கோம். சின்ன ஏரியாவில் எப்படி பெருசாக கட்டுறது அப்படிங்கிற ஒரு வீடை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, சின்ன ஏரியான்னு சொல்கிறீங்களே, இந்த லேண்ட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா? லேண்டு வந்து வெறும் 750 ஸ்கொயர் ஃபீட் தான். 750 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு கட்ட முடியுமாண்ணா? தாராளமாக கட்டலாம். 3 BHK வில்லா இது. இப்போ டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஃப்ளோருக்கு எலிவேஷன் டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கோம். அது வந்து இந்த வீட்டோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் உங்களுக்கு வெளியில எடுத்து காட்டும். இந்த செடியெல்லாம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுக்கறது. ஸோ இது எல்லா வீட்லயும் வந்து இந்த ப்ரொவிஷனை பண்ணி, ஏன்னா நம்ம வீடு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தனியா இதுக்குன்னு ஒரு பர்சனை கூப்பிட்டு அதை தனியா பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால நம்ம மண்ணு போட்டு செடியே வச்சு கொடுத்துருவோம். அதுல வீடு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக செடியே வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த லேண்டோட ஏரியா எவ்வளோ? இது வந்து லேண்ட் ஏரியா 28x29 சைஸ். இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 அடி போட்டிருக்கோம். வாங்க உள்ள போலாம். இது வந்து ஒரு ஹெவி சைஸ் கேட் போட்டிருக்கோம், ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ற மாதிரி ஹெவி சைஸ் கேட் போட்டிருக்கோம். ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய காரே நிப்பாட்டலாம். சில இது வெளியே ஓப்பன் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் ஃப்ளோர் டைல்ஸ், இதுவும் ஒரு டிசைனா தான் போட்டிருக்கோம், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்கார்ற மாதிரி ஒரு சிட் அவுட் ஏரியா, உட்காந்துக்கலாம், ஷூஸ் ரேக் அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஜ் பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். ஸோ பேலன்ஸ் இருக்க டைல்ஸ், ஃப்ளோரிங்ல பேலன்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலிவேஷனு, கார் பார்க்கிங், ஃப்ளோரிங், பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே வந்து கேஜ் பிராண்டட் டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது ஒரு 6000 லிட்டர் வாட்டர் சம்ப். ஸோ நம்ம கார் பார்க்கிங் கீழே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்றது, கொள்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல வச்சு. இந்த வீடு எத்தனை ஃபேஸ் நான் வரும்? ஸோ உங்களுக்கு வந்து இபி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷல் 3 ஃபேஸ் தான், 3 ஃபேஸ் கனெக்ஷன் தான். எல்லா வீட்டுக்கும் நம்ம 3 ஃபேஸ் கனெக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்கு. ஸோ நம்ம வாசல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வர மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இது மெயின்டெனன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் வந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டிங் மெயின் கேட், அதோட கீ. ஸோ இது வந்து
பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி பேர் போட்டு நம்ம கீ செயின் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இது எல்லாமே பிராஸ் கோடிங் தான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் எல்லா வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா. மெயினா இது ஒரு சின்ன இதுதான், பட் அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து நம்ம பார்த்து அதை ப்ரொவைட் பண்றோம். கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன திருப்தி இல்லாம கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஐயை கூட நம்ம ப்ரொவைட் பண்றோம். நம்ம வெளியில யார் வந்து நிற்காங்கிறத பார்த்துட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டோர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வார்னிஷ்டு டீக் டோர். இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஹால். உள்ள வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2+ வந்து நம்ம இதை வந்து கன்செஷன் பண்ணிருக்கோம். ஹால் எவ்வளவு ஏரியா? ஹால் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 12.5x13. இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஹால். இந்த இடத்துல ஒரு பில்லரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ கேஸுக்கு உண்டான ப்ரொவிஷன் மாதிரி இதை வச்சுக்கலாம். இப்போ வர இதுல வந்து கொஞ்சம் மாடர்ன் டிசைனா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து சிவில் ஒர்க்லேயே இதை பண்ணிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிவில் ஒர்க். ஃப்ரண்ட்ல எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ தான் கொடுப்போம், பட் இது ஃப்ரெஞ்ச் விண்டோ இல்லை. பட் அந்த சைஸ்ல இருக்கிறதுக்கான ஃபுல்லா வித் சேஃப்டி கிரில்லோட இந்த யூபிவிசி விண்டோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இங்கேயும் ஒரு யூபிவிசி டோர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வீட்டுக்கு ஹாலில் வந்து உங்களுக்கு ஏர் ப்ரொவிஷன் இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும் வீடு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஓப்பன் கிச்சன், பட் இது உள்ள தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேவிட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.5x6 வரும் இது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே குக் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணிட்டு எடுத்து இங்கே வச்சுக்கலாம். உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இது ஒரு ஓப்பன் கிச்சன். இப்போ வந்து எல்லாருமே இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க, இந்த ஓப்பன் கிச்சன் தான் விரும்புகிறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு விண்டோ வச்சிருக்கோம். கிச்சன் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்ஸ்லாம். கிரானைட்ஸில் வந்து யூஸ்வலாக எல்லாருமே பிளாக் கலர் போடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி போடுறோம். ஸோ ஏன்னா பிளாக் வந்து எல்லாருமே போட்டுட்டே இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கிரானைட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதோட காஸ்ட் கொஞ்சம் கூட தான், பட் நம்ம இதை கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணி நம்ம பண்ணுறோம், கிளைண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணுறோம். இது வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் அது ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். எல்லாம் பாதி வரைக்கும் ஒட்டுவாங்க, ஒரு 5 அடி ஒட்டுவாங்க. அது எதுக்காக ஒரு 2 அடியை ஒட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே 7 அடியை ஃபுல்லாகவே ஒட்டிடுவாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா செவ்வெல்லாம் வைக்குமோ கரை பிடிக்குமோ இது வரைக்கும் இது இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கரை பிடிச்சிருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அதை ஃபுல்லாகவே ஒட்டிடலாங்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன் பண்ணி ஒட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டு. ஸோ காமன் டாய்லெட் எங்கே இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா. ஸோ இது வடக்குமே உள்ளே வந்துருச்சு இந்த பிளானிங் பிரகாரம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆஸ்யூஷுவல் எல்லாம் ஃப்ளஷ் இது, ஸோ அதுக்கான ஏர் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் வந்து தண்ணி பட்டாலும் உங்களுக்கு இதாகாது. நார்மல் டோர் இந்த மாதிரி கிடையாது, எவ்வளோ தான் தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கரை பிடிக்கிறது துரும்பிடிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் வராது. அதனால அந்த ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ளேருந்தே லாக் பண்ணிக்கலாம். டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட்டோட உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 அடி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதை. அண்ட் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ்வலாக நார்மலான இது சிங்க் மாதிரி போடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடலில் மாற்றி அனுப்புனா கொஞ்சம் லுக்கு நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2x4. ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜி டைல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மார்பிள்ஸ் லுக்கே இருக்கும். லைட் போடும்போது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்து கொடுக்கும் அந்த கலர், நல்ல ரிச் லுக் இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது எப்பவுமே கொஞ்சம் லைட் கலராக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடோட லுக்கே வந்து வேற மாதிரி இருக்கும். ஹாலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. டோர் வந்து பார்த்தீங்கன்னா மெர்மரின் டோர்னு சொல்லுவாங்க, நார்மல் டோர் இல்லாமல் மெர்மரின் டோர். ஸோ ஆஸ்யூஷுவல் உங்களுக்கு வந்து பிராஸ் கோட்டிங்கில் வந்து டோர் கொடுத்துருக்கோம். இங்கேயே ஒரு கீ இருக்குது, லாக் இருக்குது. ஏன் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளைண்ட் கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே லைட் ப்ரொவிஷனும் வரும், அதில் லைட் மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எதாவது திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து கிரில் இருக்குது, நீங்கள் இதை லாக் பண்ணும்போது தான் தெரியும். இது ஒரு கேட் மாதிரி இது, உங்களுக்கு வந்து இது கிரில் கேட்டை தாண்டி நீங்கள் எப்படியே கூட வெளியே போய்க்கலாம். நாளைக்கு எதாவது சர்வெண்ட் வச்சிங்கன்னா கூட இந்த வழியாக வெளியே போயிடலாம். இந்த வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் கொடுத்துருக்கோம். இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த 3 பெட்ரூம் வீடையும் கட்டிட்டு இதுக்கு ஒரு செட் பேக் கொடுத்து வித் காமன் டாலோட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி இது வழியாகவும் போய்க்கலாம். இங்கே ஸ்டெப் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃபும் வச்சுருக்கோம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி வைப்பாங்க, நம்ம எல்லாமே 1.5 அடி வச்சுருக்கோம். கொஞ்சம் இன்னும் பெருசாக இருந்தால் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கபோர்ட் போடும்போது நிறைய ட்ரெஸ் வைக்கலாம். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்த கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணும்போது கிளைண்ட்டு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அகைன் இங்கே லாஃப்ட் இருக்குது. கலரிங் பார்த்தீங்கன்னா அது 3x3 மேலே சீலிங்கில் போயிட்டு இங்கே ஒரு கலர், அண்ட் இந்த லாஃப்ட்டு ஷெல்ஃபு அதுக்கு சேர்த்து இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோம். மூணு விதமான கலர், ஆனால் லைட் கலர். சீலிங் ஹைட் எவ்வளோ? ஸோ இது வந்து ஒரு 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதில் 10 ஃபீட் தான் கொடுப்பாங்க. ஹாலோட லுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு தான், இந்த வீட்டோட ஸ்டெப்பு தான் இதோட ஸ்பெஷலே. இது பேர் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரே ஒரு பில்லரில் உங்களுக்கு வந்து நிற்கிற ஸ்டெப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் ஓப்பன் தான். ஸோ இந்த ஸ்டெப்பு ஏறும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னா தாராளமான ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து உங்கள் அந்த பில்லரை வந்து
அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் ஸ்டீல் ஸ்ட்ரென்த் கொடுத்து அதை ஏற்றிருக்கோம். நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும், லுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட் ரைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் கொடுத்துருக்கோம், யூஸ்வலாக அந்த ரவுண்டில் தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த லுக்கு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வீட்டோட இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் ரைல் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் கொடுத்துருக்கோம். இது கேஜி டைல்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்தா அதோட லுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ஈவனாக மேட்ச் ஆயிருக்கும் பாருங்க. எல்லாமே இந்த லைன் வந்து ஈவனாக மேட்ச் ஆயிருக்கும், அதோட லுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். எல்லாம் நல்லா கிரிப் இருக்குமான, தாராளமான கிரிப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு சின்ன ஒரு லிவிங் ஸ்பேஸ் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் போட்டு ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன சிட் அவுட் இருக்கு. இது ஒரு சின்ன சிட் அவுட், இதில் வந்து உட்காந்துக்கலாம். கொஞ்சம் இங்கே செடிஸ் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா இது ஓப்பன் பண்ணுவோம், இந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அங்கேயும் கிரில் கொடுத்துருக்கோம், பட் இது வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிரில்ஸ் எல்லாம் ஸோ இது ஏறி வர இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் லுக்குக்கும் இருக்கும். ஸோ உள்ளவங்களுக்கு வந்து வென்டிலேஷன் வரதுக்கான ப்ரொவிஷனும் இதில் இருக்கும். ஸோ மேலே ஏறி வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு பெட்ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இது செப்பரேட்டாக வந்து ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதில் கபோர்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு கலர்ஃபுல்லான வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ அங்கேயும் ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக எல்லா இதுலேயுமே வாஷ் மிஷின் இருக்கும். அண்ட் ஷவர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன ஷவர் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ஷவர் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே ஒரு சின்ன இது மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஃப்ளஷ் டோர் தான். ஸோ இது உங்களுக்கு என்ன தான் தண்ணி இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. யூஸ்வலாக சின்டெக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க, பட் நம்ம அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ப்ளஸ் டூர் போடுறோம் ஆக்சுவலாக வித் பெயிண்டிங்கோட. ஸோ இந்த பெட்ரூமை வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கீழே இருக்கிற கபோர்டை வந்து ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி இந்த மாதிரி ஒரு சின்ன கபோர்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சின்ன கபோர்டில் ஸ்பேஷியஸான கபோர்டு தான், மேக்ஸிமம் ட்ரெஸ் வைக்கலாம் இதில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம், மெர்மைன் டோர் தான் போட்டிருக்கோம் இதில் வித் லாக் அண்ட் கீ கிராஸ் கோட்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது, பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லைடிங் டோர் தான். அண்ட் இங்கே ஒரு சின்ன சிட் அவுட், உட்காந்துக்கலாம், டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துக்கலாம். ஸோ ஏர் வென்டிலேஷனுக்காக மார்னிங் டைமில் இந்த மாதிரி உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 14x10, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல பெருசாக இருக்கும். ரெண்டு காட்டு போடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் இருக்குது. ஸோ வித் அட்டாச்சு பாத்ரூம், அங்கே ஒரு இங்கே ஒரு விண்டோ இருக்குது, உங்களுக்கு இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அண்ட் இங்கே வந்து லாஃப்ட் இருக்குது, இந்த லாஃப்ட்டு அண்ட் வித் ஷெல்ஃபு சேம் அதே சைஸ் தான் இங்கேயும். ஏன்னா இந்த ரூம் நல்ல பெருசாக இருக்கும், உங்களுக்கு ரெண்டு காட் போட்டுக்கலாம். இங்கே வந்து வாஷிங் ஏரியா. ஸோ இந்த ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் வந்து இந்த திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு இந்தியன் டாய்லெட், மூணு டாய்லெட் இருக்கிறதுனால ரெண்டு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் டாய்லெட். ஸோ அகைன் ஷவர் எல்லாமே அதே மாதிரி தான், அதே மாதிரி பெரிய ஷவர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர். ஸோ டைல்ஸ் ஒட்டது இல்லாமல் ஸ்கட்டிங் கம்பல்சரி, எல்லா பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்கட்டிங் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மாப் போடும்போது வந்து செவரில் இடிக்காது அப்படிங்கிற ரீசனுக்காக. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுத்துருக்கோம், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்கட்டிங் ஃபுல்லாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பெட்ரூம்க்கு நடுவிலையும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்குன்ன ப்ரொவிஷன். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம், வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் இது ஒரு சின்ன சிட் அவுட்டாக செட் பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து மாடிக்கு போகிறதுக்கான இது, அதுக்கான லேடர் வருது, அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்குது, இந்த இடத்த வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷன் இதுக்காக ஒரு சின்ன விண்டோ வச்சுருக்கோம் வித் கிரில்லோடே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதரிங் பண்ணி கூலிங் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம் இதில். யூஸ்வலாக நார்மலாக வந்து சிவப்பு ஓடு தான் ஒட்டுவாங்க. நம்ம வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடிக்கும் இந்த மாதிரி வந்து கூலிங் டைல்ஸ் தான் ஒட்டுறோம் ஒயிட் கலரில். ஸோ அதில் கலர் சேஞ்ச் இருக்கும், பட் வந்து வேணும் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம இந்த கூலிங் டைல்ஸ் தான் ஒட்டுறோம், அதுவும் வந்து உங்களுக்கு கேஜி டைல்ஸ் தான். அகைன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் அதில் வச்சுருக்கோம், வந்து மஞ்சள் கலரில் வைப்பாங்க, கருப்பு கலரில் வைப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணுங்கிறதுக்காக ஃபுல்லாக ஒயிட்லேயே வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து நமக்கு ஒரு தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு அவசரத்துக்கு வந்து அங்கேயும் ஒரு டேப் ஒன்று வச்சுருக்கோம். கிளைண்ட்டு கேட்குறாங்களோ இல்லையோ இதெல்லாம் வந்து காமனாக நம்ம எப்போவுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு டேப்பு வந்து மாடியில் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடி சுற்றி பார்த்தீங்கன்னா பேரபட் வால் அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாகவே கட்டியிருக்கோம். அங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருப்போம், இந்த
இடத்துல பெயிண்ட் பண்ணாம விட்டுருவாங்க, ஜஸ்ட் ஒரு கோட்டிங்ல விட்டுருவாங்க, எல்லாத்துலயுமே நம்ம அந்த ரெண்டு கோட்டிங்க 100% கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேல ஏதாவது ரூம் போடணும் அப்படின்னா இங்கே பில்லர் விட்டுருக்கோம், ஏதாவது ஒரு சின்ன ரூம் மாதிரி மேல வந்து ஃபியூச்சர்ல கட்டலாம். பட் நம்ம ஸ்டீல்ஸ் எல்லாமே வந்து அதுக்கேத்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ரூம் போடுறதா இருந்தாலும் இங்க பண்ணிக்கலாம். நீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்ஸ் தான். நம்ம வந்து பிளாக்ஸ்ல பண்றது இல்ல, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனோட கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி வந்து பிரிக்ஸ் மட்டும் தான் பண்றோம். ஏன்னா வீடு வந்து உங்களுக்கு கூலிங்கா உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அகைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே ISI பிராண்டட் தான். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சுவிச்சஸ்ல இருந்து, ஒயர்ஸ்ல இருந்து, ஸ்டீல்ல இருந்து எல்லாமே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது லைவா வந்து பாக்கலாம். ஏன்னா வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லிட்டு வேற ஏதாவது பண்ணுவாங்க, நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து இறங்குறது கொள்றது எல்லாமே அந்த லைவ் போட்டோஸ் எல்லாம் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஏன்னா வந்து சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்னு பண்றாங்க. ஸோ அது மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். நீங்க என்ன ரேட்ல கட்டி தரீங்களா? ஸ்கொயர் ஃபீட் வந்து 2200 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ மினிமமா ஒரு பட்ஜெட்னா எவ்வளோல இருந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு வீட்டை தருவீங்க? மினிமம் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 15 lakhs இருந்து பண்ணி தரலாம். 15 lakhs உங்களுக்கு பட்ஜெட் அப்படின்னா அதுல இருந்து பண்ணி தரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை எங்க வரைக்கும் நீங்க பண்ணி தரீங்க? நாங்க வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கான ப்ரொசீஜர்லாம் எப்படின்னா பிளான் லோன் எல்லாம் நீங்களே வாங்கி தந்துருவீங்களா? ஆமா, இது எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்றோம். உங்கள்கிட்ட லேண்ட், வீடு கட்ட லேண்ட் இருக்கா? எங்களுக்கு நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. இது ஓரியன்டா இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்கிற பில்டிங் அப்ரூவல், ஸோ இது ஓரியன்டா இருக்க எல்லா கோஆர்டினேஷனுமே எங்க கம்பெனி பார்த்துக்கும். உங்களுக்கு அந்த டென்ஷனே வேண்டாம். உங்களுக்கு நாங்க டிராயிங் அனுப்புவோம், நீங்க உங்களுக்கு எங்க கிச்சன் வேணும், எங்க டாய்லெட் வேணும், எங்க ஹால் வேணும் அப்படிங்கிற இது வந்து அது ஆஸ் பர் வாஸ்து தான் அனுப்புவோம். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை நாங்க பண்ணி தரோம். என்ன மாதிரி ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி, லோன்ல வந்து நீங்க என்ன மாதிரி ப்ரொஃபைலா இருந்தாலும் அதை நாங்க கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான பேங்கோட கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி வாங்கி கொடுத்து வீடை கட்டி கொடுத்துரும். பெர்ஃபெக்ட்டா. ஓகே, இப்ப வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் இங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களை எப்படி நீங்க வந்து கைட் பண்ணி வீடு கட்டி தருவீங்க? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஓன் கேஷ் போறதா இருந்தாலும் சரி, லோன் போறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான எல்லா கோஆர்டினேஷன் ஒர்க்கையும் நாங்க இங்க கேர் பண்ணி பண்ணிப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வீடு கட்டுற அந்த டென்ஷனே இருக்க வேண்டாம். ஏன்னா நாங்க வந்து எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கேமரா ப்ரொவிஷன் வச்சிடறோம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை லைவாவே பாத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன வேலை நடக்கு, என்ன மெட்டீரியல் கொட்டுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற வந்து ப்ரொவிஷன் வந்து அவங்க அங்க இருந்து பாத்துக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் பண்றோம். அதே மாதிரி லோன் ஓரியன்டாவும் அவங்க என்ன ப்ரொஃபைலா இருந்தாலும் அதுக்கான கோஆர்டினேஷன் பண்ணி நாங்க லோன் பண்ணி கொடுத்துடுறோம். ஸோ வீடு கட்ட ஸ்டார்டிங்ல இருந்து கீ கொடுக்குற வரைக்கும் எந்த டென்ஷனுமே இல்லாம நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த ஒர்க்கு நீங்க எத்தனை வருஷமா பண்றீங்கண்ணா? நாங்க லாஸ்ட் 7 இயர்ஸா இதை பண்ணிட்டு இருக்கோம். சென்னை சிட்டி ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து நாங்க பண்ண வீட்டை பார்த்துட்டு கூட நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு நீங்க கன்செஷன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேஸ்மெண்ட்ல இருந்து வீடு கட்டி முடிச்சு சாவி கொடுக்குற வரைக்கும் நாங்க கூட இருந்து உங்களுக்கு கிரவ பேசம் பண்ணி, ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா வந்து ஒரு திருப்தியா வீடு கொடுக்குற வரைக்கும் நாங்க கூட இருப்போம். அது மட்டும் இல்ல, வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 10 இயர்ஸ் மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சைட் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், அப்புறம் மேஸ்திரி, ஸோ இது எல்லாமே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒர்க்கர்ஸ் வச்சுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான டே. ஸோ நம்ம வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்றோம் கவிதா மேடத்துக்கு. ஸோ அவங்களோட வீடு வந்து 100% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு வந்து நம்ம கீ ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். வாழ்த்துக்கள் மா. ஓகே மேம், இந்த வீடை உங்களுக்கு எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க? எங்க எண்ணத்தை போல கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லா பிடிச்சிருக்கா? எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே, சொன்ன டைம்ல முடிச்சு கொடுத்தாங்களா? நாங்க கேட்டோம், அவங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தந்திருக்காங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தந்திருக்காங்க, அவ்வளவுதான். நாங்க கேட்டபடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க என்னென்ன சொன்னோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தந்திருக்காங்க. இத மாத்துங்க, இத மாத்துங்க அப்படி நாங்க என்னென்ன சொன்னோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்க சஜஷன் படி தான் அவர் செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி சூப்பரா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு எல்லாமே, எனக்கும் எல்லாமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ.